ஒரு காலத்துல வீடே இல்லாம இங்கதான் சுத்திட்டு இருந்தோம். இந்த இடத்துல நடந்து கூட போக மாட்டியா? அநியாயம் பண்ணாதல. அதெல்லாம் நம்ம ரேஞ்சு கிட்ட மாதிரி தான் நடக்கணும். அந்த ரேஞ்சு மாறிடுச்சுல எங்களுக்கு. நாங்க பெரிய ஆளாயிட்டோம். டேய் ஓவர் நைட்ல ஒபாமாவால எல்லாம் நாருக்கு நாள் தான்ல. நீ இல்லாத நாள் இல்ல. நமக்கு இன்னொரு பிசினஸ் இருக்கு. இஎம்ஐ நீ இருந்தனா வளங்கி இருக்காது. இஎம்ஐயா? ஆமா கத்து வேண்டிய பிசினஸ். புதுசா வரவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப மூளை யூஸ் பண்ற வேலையாச்சல. நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல அது மூளை இருக்குறவங்கள்ட்ட மூளை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம சிட்டில அந்த மாதிரி ஏமாத்துறதுனா நம்மளுக்கு கை வந்த கலை தான். அவ்வளவு பெரிய மூளைகள் எல்லாம் இல்ல. புதுசா வரவங்க தான் நம்ம அந்த பிசினஸ் டார்கெட். அதான் புதுசா வரவங்களுக்கு 10% இன்ட்ரஸ்ட்ல ஏழு நாள் இஎம்ஐ கொடுப்போம். இப்ப பாறா நம்ம ஏழு நாள்ல ஒரு திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ளாட்டும் ஆ கழுத்து வச்சிட்டு வந்துரு. எப்படி கழுத்து தெரியாதல உனக்கு? முதல்ல இந்த வீடு எல்லாத்தையும் கழுத்தி அவன் Dress ஏ இதுவா இருக்கு. டேய் ஜெட்டி போட்டுருக்கானே தெரியலையா? 7 வருஷம் ஆகுது. அமானுஷம் ஆயிராதல. அப்புறம் ஜூ மட்டும் கழுத்திட்டு வாயா. புட்டான மாத்தி விட்டாங்களாயா? இருக்கு கிளாஸ் புட்டான். யோ யாரே சொல்றது? ஏதோ ஷார்ட்ஸ் கேடுச்சல இல்லையல. வாயா கரு முடிச்சுவை. யோ நீ இந்த ஜெட்டி தான போட்டுக்கற? ரெண்டு பேரும் ஒரே கடையில தான வாங்குறோம். இல்ல நான் 7 வருஷமா உன்னைய தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹை காஸ்ட் ஜெட்டி அழுகி போயிருக்காது தெரியல. டாக்டர் தான் பார்த்தாரு. நமக்கு என்ன தெரியும்? டாக்டர் தான் பார்த்தாரா? இந்த டாக்டர் அவர் பேரு புலிவெட்டி சித்தர். அரே ரெண்டு வர இருக்கா வந்தறா? புலிவெட்டி சித்தர்லாம் இப்ப டாக்டரே இல்ல. ரெக்கார்ட் பண்ணிடுங்க ப்ரோ. வாங்க அது பண்ணிடலாம். வாங்க யாரோ கேங் ஹவுஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணல. இருக்கலே கீழ இருக்குது கொடுங்கல. ஐயோ என்னது சொல்றானே. இல்ல இவ்ளோ பெரிய வீடு நம்மளதா? ஆமா யாரோ வாங்க மாட்டறதே. இங்க தான் நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோம். நம்பி பிட்சா பர்கர் சாப்பிடுவோம். இங்க தான் நம்ம பர்கர். இல்லே நம்ம கையிலே பர்கர் தின்றாளுங்க. அப்புறம் உட்காரலாம். ஐயோ எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. இது வந்து கிச்சன். போல இதுவரைக்கும் நம்ம பிசினஸ் மேன் எனக்கு மேல இருக்கும்போது என்னமோ இருக்கு. நாங்களா இப்ப வெறி ஆயிட்டோம். சரி இவ்வளவு பேர் ரூம் இருக்கே மத்த மேட்டர்ல எங்க? மத்த மேட்டரா? என்ன மத்த மேட்டரா? யோ பாத்ரூம் அதெல்லாம் இருக்க. யூ இங்க பாரியா. ஏய் பிரம் பிசினஸ்மேன் நீங்க இந்த கர்மத்தலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நம்ம கீழ வந்துட்டோம்னா நம்ம ரவுடியா? புரியதா உனக்கு? ஓகே ஓகே இதெல்லாம் நம்ம அண்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் உங்க அலும்புக்கு ஓவரா இல்ல. செடிகளா ஃபேன் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க நேத்துக்கு தான் ஒரு பிசினஸ் முடிச்சிட்டு ஒரு 5 கோடி இங்க இருக்கு பாருங்க. இல்லை ஆக்ஸிஜன் காத்துல இருக்குதுல ஃபேன் எல்லாம் வச்சிக்கிட்டு அது ஆக்ஸிஜன் ஃபேன் உள்ளே வருதுடா. ப்ளடி பகல்
நான் இங்க காசலாம் கியூ இதா இவ்வளவு காசு கீழ வச்சிருக்கீங்க நாங்க அங்க போய் ஓ அதான் நேத்துக்கு ஒரு பிசினஸ் போடுவீங்களா சும்மா டயர்டா இருக்கியா பேங்க்ல போட்டு ஜஸ்ட் அடிச்சி அவங்க கடிப்பா இருக்கு அப்புறதால வளர்ந்துருச்சு முக பண்றது போகறா 500 ரூபாய் 2000 ரூபாய் கீழ போட்டு போ அங்க போய் கொண்டு வா வாடா வாடா நீ லாக் பண்ணுங்கல கடகரா யோ என்ன ஃப்ரிட்ஜ் குள்ள வச்சு மூட்டிங்கயா தரந்து வா எல்ல திருப்பி போடு திருப்பி வந்துட்டேன் போலீஸ் கால் பண்ணிடலாமா யோ அப்ப நமக்கு சோத்துக்குலாம் பஞ்சமே இல்ல முன்னாடி மாதிரி சரக்கு கூட பஞ்சம் இல்ல இங்க வாங்கயா சரக்கு கூட பஞ்சம் இல்ல யோ ப்ளடி பக என்ன கார் வந்து இல்ல வாங்கி குத்துற உனக்கு இதா நம்ம சரக்கு அடிக்குற ரூம்ல இந்த பத்திரச்சக ரூம் முதல்ல நான் வந்த கார் எங்க இல்ல அது அது கார் அதெல்லாம் தூக்கி வீசல நம்ம பத்திரச்சக 50 லட்சம் ரூபாய் கார் அல்ல இத போர் கேஸ் டொனேட் பண்ணிரலாம் நம்ம புது கார் வாங்கலாம் வாங்க யோ ஏய் புக்கலாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சீங்க இதெல்லாம் நம்ம பிசினஸ் விஷயமா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய புதிய பிசினஸ்ல எல்லாம் இறங்கறானே இங்க இந்த புக் எடுத்து படிப்போம் அந்த பிசினஸ் பத்தி படிச்சிட்டு படிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு சும்மா போனா எனக்கு இதெல்லாம் தெரியும் குடிச்சி கரச்சி குடிச்சிட்டு இறங்குவோம் அப்பதான் நம்ம சக்சஸா இருக்க முடியும் அதெல்லாம் சரி அது படிக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏய் அந்தால தமிழ்ல படிப்பாப்ல தமிழ்ல இங்கிலீஷ் புக்லயா ஐயோ படம் பாப்பாப்ல இங்க தான் நீங்க வந்து சூனா பானான் கோல மெம்பரா ஆக போற இடம் ப்ளீ சரக்கு சரி ஓகே அந்த பக்கம் இல்லங்க உங்ககிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் இன்டர்வியூவா ஆமாயா இன்டர்வியூனா திருச்சி வரற மாதிரில இல்ல இல்ல உங்க ஐடி கார்டு காமிங்க சார் ஐடி கார்டா ஆமா நீ ராக்கெட் இந்த இந்த ஊர்ல நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி ஏமாத்துறாங்க டவுட்டா இருக்கு ஈக்குவல் டு மசல் ஈக்குவல் டு மசல் அழுத்தنا காமிக்கும் ஈக்குவல் டுவா ஈக்குவல் டு ஈக்குவல் டு அந்த கர்மத்தை தான் அழுத்திட்டு இருக்கேன் வரது மாட்டேங்குது ஓ இங்க இருக்கா ஓகே நோ ஐடி கொடுக்கல எனக்கு ஏன் கட்டற அவர் கட்டு வருதய்யா ராக்கெட் ராஜா ராக்கெட் ராஜா இவன் சிக்னே இவன் சிக்னேச்சர் ஏதோ மாறி வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் யோ 7 வருஷத்துக்கு அப்புறம் எழுதவே மாட்ட போச்சியா உங்களுக்கு சிக்னேச்சர் போட தெரியாதயா கைநாட்டியா இவன் யோ நீ என்ன சும்மா சிந்தா பண்ணு இல்ல ஒரே ஜெயில்ல இருந்துகிட்டு இவர் அப்படியே படிச்சு +2 பாஸ் பண்ண மாதிரி +2 அவ எஸ் தெரியா பெரிய பெரிய +2 எல்லாம் எதுக்குயா நமக்கு ஏய் சவுத் பாசியா நீ தோத்து ஃபெயிலியா சரி ஓகே இந்த சூனா பானான் கோல உங்களோட எப்படி நீங்க சேர்ந்த பிறகு எப்படி இருப்பீங்க ஆ சொல்லுங்க எப்படி இருப்பனா எப்படி இருப்பேன் நிறைய சொல்லி தந்திருக்கோம் உங்களுக்கு வரவல்ல வரவல்ல இல்ல ஆதான் நான் ஒரு பிசினஸ்மேன் நான் வந்துட்டு நியாயமா இருப்பேன் நியாயமா இருப்பியா பிசினஸ்மேன் தான் நியாயமா எல்லாம் இருக்க கூடாது நான் ஒரு பிசினஸ்மேன் ஆனா நான் நியாயமா இருக்க மாட்டேன் லீகலா கொள்ள அடிக்கணும் லீகலா கொள்ள அடிப்பேன் அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புடுங்கணும் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து ஓகேயா இப்போ நம்ம புடுங்கியா பிசினஸ்மேனா ஏதோ ஒரு புடி புடிவாங்க பிசினஸ்மேன் ஆனா டீசன்ட்டா டீசன்ட்டான புடிங்கியா நம்ம பெரிய புடிங்கிதா ஆனா பிசினஸ்மேன் ஓகே 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 புரியுதுல ஓகே அப்ப யாரா கேட்டாங்கனா நாங்க புடிங்கி ஆனா பிசினஸ்மேன் அப்படி சொல்றதா நம்ம டீசன்ட்டான நம்ம நமக்கு தான் புடிங்கி டீசன்ட்டான புடிங்கி ஆமா எங்க பாஸ் யாருன்னு கேட்டா அவர் ஒரு புடிங்கி அவர் ஒரு டீசன்ட்டான புடிங்கி அப்படி இல்ல ஃப்ரெண்ட் நாம பிசினஸ்மேன் ஓகே வெளியில நம்ம பிசினஸ்மேன் ஓகே ஐயா பிசினஸ்மேன் ஓகே ஃபைன் இந்த வார்த்தை இந்த வார்த்தைலாம் நம்ம வாயில வரது முதல்ல இருக்கு ஏரியா வெளியில போறேனா டீசன் நடந்துக்கணும் அது மட்டும் அவர் ஒரு புடிங்கி யோ அவர் அவரோட நல்ல கை இங்க பாரு இங்க பாரியா ஐயா தி ரெக்ரூட் பண்றேன் ஐயா நம்ம மல்லு வண்டி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஐயா இல்ல அந்த மாதிரி பிசினஸ்லாம் நமக்கு வேணும் அதுக்கு பில்ல கிடைக்கும் ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் பில்லா தான் கரெக்ட் இல்ல பில்லா இல்ல டீசன்ட்ல பில்லா நம்ம ஃப்ரெண்ட் இல்ல பில்லா கூட பண்ணியாச்சு சரி வாள ஆனா சாலரி எல்லாம் கிடைக்காது சும்மா தான் ஏய் இன்னும் கூட இத மட்டும் திருந்தலையா நீங்க கார் வாங்கி தரேன் வாயா உனக்கு கார் ஏதாவது புதுசா வேணுமா எனக்கு வேணாம் கார்லாம் ஏய் வாங்கோயா வேணாம் வெச்சிருக்கியா ஏய் காசு எதுக்கு வச்சிருக்கோம் நம்ம இதுவா வாழ்றது அத வெச்சு வேற ஏதாவது பண்ணுவாங்க வேற ஏதாவது பண்ணுவோமா வேற என்ன பண்ணப் போறியா நீ வந்ததே பெரிய விஷயம்ல அத வெச்சு பண்ணு அதெல்லாம் சரி மண்ணு வண்டி கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் கிடைக்காது கிடைக்காதியா இங்க வாடா உனக்கு ஒரு புதுசா தரேன் கொண்டு வந்து தரேன் வா புதுசா என்ன வேற ஆண்டியா அங்க Dress change பண்ணிக்கலாம் யா நீனு அது நீ பார்த்தா மயங்கிடுவே ஆண்டின்ற பேர்ல அந்த சொப்பன சுந்தரலாம் காம்ச்சு சுட்டுறேன் அத தான் கட்டலாம் நான் ஏ Dress change பண்ணிக்கயா அவன் Dressல இருந்தா தான சேவ் பண்றதுக்கு அம்மா எங்கட்ட எல்லாம் அதெல்லாம் இல்லையே சேஞ்சிங் ரூம் ஏயா ஃப்ரிட்ஜ் குள்ள அண்டர் கிரவுண்ட்லாம் வெச்சிருக்கீங்க ஒரு பெரிய பீரை வாங்க மாட்டீங்க பாத்து மாத்துமா எப்படி இதா நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் டீலர் இல்ல இதா நம்மளோட இது வெயிட்டர் புரியதா டேய் ஜெட்டி போட்டேனே உன கேட்டதே பிரேசன் டா டேய் இது நம்ம இல்லீகலா வெயிட்டர் சார் இது பண்ண மாட்டோம் ஓகேயா இல்லே இப்போதான் கோட் போட்டு நல்லா இருந்தீங்க இப்ப பார்த்தா வெயிட்டர் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்த கூடாது
சரி டீசன்ட்டான புடிங்க எப்பமே சார் பாஸ் னு கூப்பிடுறோம் சரி இப்போ உங்களை பாஸ் னு கூப்பிடாமா டீசன்ட்டான புடிங்கனு கூப்பிடலாமா என்ன எப்படி ஹவ் யூ வாண்ட் மீ டு கால் யூ இதுக்கு மேல நான் கோபப்படாத கோபப்பட வைக்காத என்னைய டீசன்ட்டா வெளியில போய்போது பாஸ் பாஸ் கூப்பிடு இந்த கையில இருக்குற இந்த இது இருக்குல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிரியா யூ அதெல்லாம் எப்படியா அதெல்லாம் பண்ணல நீ இல்லேனா அவ்வளவுதான் யோ நான் ফুল கை சோகா போட்டுக்கறேன்யா அதுவும் முடியாது அதுவும் முடியாது ஓட்டையா தெரியும் யா அது அய்யே ரோலக்ஸ் வச்சு போட்டா தான் எங்க அலோ பண்ணுவோம் இங்க பாருங்க இந்த பையன் கூட மாட்டி இருக்காங்க கையில சின்ன பையா இப்படியா அது சரி வா டிஸ் மாத்தி விடுவோமா சரி யோ நல்ல கோட் படியா யோ திருப்பி உள்ள விட்டு போயிட்டீயா ஓ தரங்களமா இப்பனால யோ கோட்ல போட்டு வாயா கதவு மூட்டு வாயா திருட வந்த வீட்ல கதவு மூடு அத மூடு நீ சீ நம்ம வீடியா இது அதே நினைப்புல இருக்குது